வெல்கம் டு தமிழ் கியூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, காய்கறிகளை தோலோடு சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் கிடைக்கும், இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். காய்கறிகளில் நாம் சிலவற்றை அப்படியே நறுக்கி சாப்பிடுகிறோம், ஆனால் பெரும்பாலான காய்கறிகளின் தோலை நீக்கி விடுகிறோம். அதில் சில காய்கறிகளின் தோலில் தான் முழுமையான சத்துக்களும் அடங்கியிருக்கும். அது தெரியாமலேயே நாம் அந்த காய்கறிகளின் தோலை நீக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி என்னென்ன காய்கறிகளின் தோலை நீக்கிவிடக் கூடாது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்பர் ஒன், கேரட். கேரட் தோலின் பீட்டா கரோடின், பினோலிக், ஆன்டி ஆக்சிடன்ட்கள் போன்ற சத்துகள் அதிகம் உள்ளது. எனவே கேரட்டை தோலுடன் சாப்பிடுவதால் இதய நோய், புற்றுநோய், பார்வை கோளாறு போன்ற பிரச்சனைகளை தடுக்கலாம். நம்பர் டூ, வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயின் தோலில் குறைவான கலோரி, விட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட்கள், நார்ச்சத்துகள் போன்றவை உள்ளன. இதை தோலுடன் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் மற்றும் குடல் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கிறது. நம்பர் த்ரீ, பீட்ரூட். பீட்ரூட்டின் தோலில் பீட்டாலெனின் என்னும் பைட்டோ நியூட்ரியன்கள் உள்ளனால் பீட்ரூட்டின் தோல் நீக்காமல் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அத்துடன் ஆலிவ் ஆயில் மற்றும் உப்பு சேர்த்து வேக வைத்து சாப்பிடலாம். நம்பர் ஃபோர், உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கின் தோலில் நார்ச்சத்து, விட்டமின்கள், பொட்டாசியம், காப்பர், இரும்பு சத்து போன்றவை அதிகமாக உள்ளது. எனவே உருளைக்கிழங்கை தோலுடன் சமைத்து சாப்பிடுவது தான் நல்லது. ஐந்து, கத்திரிக்காய். ஊதா நிறமுள்ள கத்திரிக்காயின் தோலில் ஆன்டி ஆக்சிடன்ட்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் அதிகம் உள்ளதால் எனவே இந்த கத்திரிக்காயின் தோலுடன் சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.